ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்துட்டு வாய்கிலே பேச மாட்ட தெரியுதுல, இறங்கி செய்யணும். ஸோ வெல்கம் பேக் டு ஷோ. சொன்னாங்க போனோம்னா கோழி பண்ண செல்லதுரை அப்படின்னு சொல்லிட்டு சீனிராமி சாரோட அடுத்த படம். ஸோ அந்த படம் ட்ரெய்லர் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து தெரியாது. கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் இதை பற்றி ரியாக்ட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி தான் நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக பயங்கர லேட்டாக தான் வந்திருக்கேன். ஒன் டே தான் அப்போ ஓகே தான், ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா கொஞ்சம் நாளாக பயங்கர டிலேல தான் வந்துட்டுருக்கேன், பயங்கர வேலைங்க. ப்ளே தான் ப்ளே நல்லா தான். ஸோ யா வாங்க பாபோ. ஸோ 3 2 1 கோ. 11 வயசில் ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்க்குற 11 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்க்குற பலம் எப்படி வந்துச்சு உனக்கு? அதுக்காக நீ எவ்வளவு வலிய சுமந்திருப்ப, எவ்வளவு அவமானப்பட்டிருப்ப. உனக்கு ஒரு வேலை தர செய்யறியா? செய்யறேன் பிரியப்பா. கிடைக்கிற வேலை எல்லாத்தையும் செய்யறான். அப்படி பணத்தை சம்பாரிச்சு இவன் என்னதான் பண்ண போறான்? எனக்கு சொந்தமா ஒரு நல்ல வீடு வாங்கணும். இவர நான் எப்படி பாத்துருக்கேன், நல்லா நடிப்பாரு. வாடகை பிரச்சனை இல்லாம கஞ்சி குடிக்க வைக்கணும். அப்படி பாத்துக்கிட்டேன், அந்த ஓடுகளைய முதுகுல குத்திட்டு ஓடிட்டான். இதுல நீ வளப்பியோ இல்ல அரளிக்காய் அரைச்சு கொடுத்து கொள்ளுவியோ எனக்கு தெரியாது. இன்டென்சிட்டி டக்குனு சேஞ்ச் ஆயிருச்சு, நல்லா இருக்கு. ஆத்தா மாதிரி நீயும் அவசாரின் பேர் எடுக்கணும்னு நினைக்கிறியா? நானும் உன் தங்கச்சி தானே. இதுல ட்ரெய்லர்ல என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா பட்டுச்சுன்னா, ஏன் ரொம்ப எது ரொம்ப வித்தியாசமாக பட்டுச்சுன்னு சொல்கிறேன்னே, எப்பயுமே ஒரு அண்ணன் தங்கச்சி விஷயம் அப்படின்னா அண்ணன் டைலாக்ஸ் இருக்கும், தங்கச்சி டைலாக்ஸ் இருக்கும். பட் தங்கச்சி டைலாக்ஸ் ரொம்ப குறவா இருக்கு, என் தங்கச்சி ஃபேஸே ரொம்ப லெஸ்ஸாக தான் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி இருக்குது. அது ஏன் அப்படி ஒரு கால் எடுத்தாங்கன்னு தெரியல, பட் செம யூனிக்காக இருக்குது. அது வந்து ஓகே சப்போ மிச்சம் படத்தில் தான் பார்க்கணுமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் தந்தது. ரொம்ப எப்பயுமே சீனாம் சமைச்சார்னா அந்த ஃபீலிங், அந்த ஃபீல் குட் அப்படின்றது அந்த டேர்ம் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஓஜி வந்து ஐயா தான். அது பயங்கரமாக கொடுத்தது தர்மதுரையாக இருக்கட்டும், மாமனிதனாக இருக்கட்டும், அதோட அது இம்பேக்டே பெருசு செமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் தான் நான் அந்த படத்தில் எதிர்பார்க்குறேன். ஸோ எமோஷனலி செம்ம ரிச்சாக இருக்குது ட்ரெய்லரும், ட்ரெய்லரே ரிச்சாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும், கண்டிப்பாக ஒர்க் ஆகணும் நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்போ ரிலீஸ்ன்னு போட்டாங்களா, September 20th? ஓ கடைசி எடுக்க போகிற ரிலீஸ் அதான். யா வரட்டும், ரெண்டு படமும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு தோணுது. ரெண்டு படமும் செம ப்ராமிசிங்காக இருக்கேன். இவர் ஹீரோ நடிச்சிருக்கல ஏகன், இவர் நான் சில மூவிஸில் சில ப்ராஜெக்ட்டில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக பார்த்துருக்கேன், ஃபீல் நான் கண்டிப்பாக பார்த்துருக்கேன். ஆனால் எதில் பார்த்தேன்னு எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இல்லை. ஸோ ஆனால் அவர் நல்ல நடிப்பர் நான் கவனிச்சிருக்கேன். நல்ல ஒரு பெர்ஃபார்மர் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்தில் சீனிராமி சாமி சார் அவர்கிட்ட நான் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம். ஸோ யா இந்த வீடியோ லைக் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன். அடுத்த வீடியோ பார்ப்போம். யா இருக்கு மியூசிக், ரகுநந்தன் மியூசிக்கல் மியூசிக் செம்ம ஒரு மாதிரி எமோஷ்னலி சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு சூதிங்கான ஒரு மியூசிக் நல்லா இருந்துச்சு. டக்குன்னு போய் பார்த்தா ஓகே புதுசாக இருக்குது, கண்டிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். செம்ம மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, செம்ம சூதிங்காக இருந்துச்சு மியூசிக். ஸோ அந்த படத்துக்கு அதுதான் பயங்கரமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ யா இந்த வீடியோ லைக் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன். அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.